உடல் எடையை குறைக்க உலகத்தின் மிகச்சிறந்த வழிகள் அப்படிங்கிற கிண்டில் அமேசானில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கை வாங்கி வெயிட் லாஸில் பயன்பெற அதற்கான லிங்க் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது, புக்கை வாங்கி பயன்பெறுங்க. விஜய் சித்ரா அவர்களுடைய இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க யார், இதோடைய பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஹேமந்த் அவருக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பெரிய கும்பல் இருக்குது, எத்தனை விஐபிகள், எத்தனை அரசியல் பிரமுகர்கள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உள்ளிட்ட தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படக்கூடிய விசாரணை மூலமாக தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்குது. விசாரணை டீம் மிக துரிதமாக செயல்பட்டு இதுவரைக்கும் வெளிவராத பல உண்மைகளை கண்காணித்து அதை வெளியில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கும் அந்த உண்மைகளை தெரியப்படுத்திகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போது சித்ரா அவர்களோடு நடித்த பல பிரபலங்களையும் போலீஸார் தீர விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் டிசம்பர் 25 வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்களை இன்றைக்கி போலீஸார் வந்து விசாரிச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, சித்ரா அவங்களுடைய உறவினர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடைசி நாள் சித்ரா வந்து யாரோடலாம் பேசினாங்க, யார் யாரோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, யார் யார்கிட்டேருந்து சித்ராவுக்கு ஃபோன் கால் வந்தது அப்படிங்கிறது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேகரித்து அந்த ஃபோன் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி அவங்க எல்லாருக்கிட்டேயுமே போலீஸார் பல்வேறு தகவல்களை இன்றைக்கி வந்து பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சில பிரபலங்கள், சித்ராவோடு இணைந்து நடித்த சீரியல் பிரபலங்கள்கிட்ட இதுவரைக்கும் வெளிவராத பல தகவல்களை அவங்கள்ட்டேருந்து பெற்று இப்போது போலீஸார், அதாவது விசாரணை டீமில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவிலான தகவல்கள் வைரலாக பரவிட்டு வருது. இது மூலமாக இதுவரைக்கும் பரவின ஒரு சில வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வைக்கப்பட்டு உண்மை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு அந்த உண்மை தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதேமாதிரி சித்ரா அவர்களுடைய இந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும், சித்ரா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, சித்ராவுடைய அம்மா சொல்லக்கூடியது அதுதான், என் மகன் வந்து இறந்துட்டா, இதுக்கப்புறமாவது உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த உண்மையான விஷயத்தை இணையத்தில் பரப்புங்க, அவளை பற்றி திரும்ப திரும்ப பொய்யான தகவல்களை பரப்பி எங்களை மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க, நாங்கள் ஏற்கனவே மென்டல் டார்ச்சர் பயங்கரமாக அனுபவிச்சிட்டோம், இதுக்கு மேலே எங்களால் மனசு வேதனைப்படும்படி எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சித்ராவுடைய பெற்றோர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை திறம்பட புரிஞ்சுக்கிட்டு உண்மையான விஷயத்தை இணையத்தில் பரப்புறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு போலீஸார் விசாரணை பண்ணவங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா ரேகா நாயர் அவர்கள். அவங்க விஜய் சித்ரா அவர்களுடைய ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு தோழி. அவங்கள இன்றைக்கி போலீஸார் விசாரணை பண்ணி இதுவரைக்கும் வெளிவராத பல தகவல்களை அவங்கள்ட்டேருந்து பெற்றிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார் வாங்கின மேட்டர் அப்படிங்கிறது ஹேமந்துடைய பெற்றோருக்கு வந்து தெரியாதாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதை வந்து அந்த விசாரணை டீமில் இருக்கக்கூடியவங்க அப்படியே நேரடியாகவே ரேகா நாயர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரேகா நாயர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்ராவுக்கு நிறைய கடன் அப்படிங்கிறது இருந்தது, இருந்தாலுமே கூட நம்ம எவ்வளோ கஷ்டம்தான் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு தடவை தான் நம்ம மனுஷனாக வந்து பிறக்க போகிறோம், இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி குணாதிசயம் கொண்ட பெண்மணி தான் சித்ரா. அதனால தான் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே அவள் வீடு வாங்கி முடிச்சிட்டா, லாக்டவுனுக்கு முன்னாடியே காரும் வாங்கி முடிச்சிட்டா. என்ன தான் முன்னாடியே கார் வாங்கினாலுமே கூட இந்த காரை இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா, அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த கார் வாங்கினதுக்கப்புறமா அந்த காரை சித்ராவை விட ஹேமந்த் தான் அதிகமாக பயன்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்த இந்த விசாரணையில் சொல்லியிருக்காங்க ரேகா நாயர். அதேமாரி இந்த விஷயம், அதாவது பார்த்திங்கன்னா சித்ரா ஒவ்வொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு சீரியலில் நடித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு வரக்கூடிய பணம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சித்ராவுடைய அம்மா இல்லாமல் ஹேமந்துடைய கண்ட்ரோலுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஹேமந்த் கிட்டே இருந்தும் சரி, ஹேமந்துடைய பெற்றோர்கிட்டே இருந்தும் சரி, தொடர்ச்சியாக அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சித்ரா அவங்களையும் சித்ரா அவங்களுடைய பெற்றோரையும். அதே மாதிரி வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறதும் மிக அதிகமாக பண்ணியிருக்காரு ஹேமந்த் சித்ராவை. இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுலையுமே பார்த்தீங்கன்னா சித்ரா நம்ம திருமணத்தை ஊரறிய நடத்தணும், அப்போ தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில சில மனஸ்தாபங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும், அதுக்கு ஊரை கூட்டி நம்ம பிரம்மாண்டமாக ஒரு திருமணம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு ஹேமந்த் வேணாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆனால் முன்னாடியே ஹேமந்த் சித்ராவை உடனடியாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுருக்காரு. சித்ராவுடைய அம்மாட்டையுமே போய் இந்த விஷயத்த சொல்லியிருந்துருக்காரு. அதுக்கு சித்ராவுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இப்போவே ஏன் பாடம் படிக்கிற, ரிஜிஸ்டர் மேரேஜ் இப்போவே பண்ணணும்னு அவசியம் இல்லையே, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹேமந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த வருஷம் பண்ணி என்னால் தீபாவளி கொண்டாட முடியுமான்னு தெரியல, அதனால் இப்போவே நான் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு அடம் பிடிச்சி தான் பண்ணியிருந்துருக்கிறாரு. அப்போது தான் என்ன தொழில் பண்ணுறேன், தன்னுடைய அன்றாட பொருளாதாரத்துக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பற்றின சரியான உண்மை எதையுமே ஹேமந்த் சொல்லலை. சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, யாராவது கொஞ்சம் புகழ்ந்தாலுமே கூட, கொஞ்சம் இனிப்பாக பேசினாலுமே கூட அதை உண்மைன்னு நம்பி ஏமாந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தை தான் சித்ராவும் வந்து பெற்றுட்டாங்க ஹேமந்த் கிட்ட. ஹேமந்த் ரொம்ப அதிகமாக வந்து அவங்கள மயக்கிற மாதிரியே பேசி பேசி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படி மயங்கினது தான் சித்ரா செஞ்ச பெரிய தப்பு அப்படிங்கிறது அந்த விசாரணையில் ரேகா நாயர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ரேகா நாயர் இன்னொரு வெளிவராத புதிய ரகசியத்தையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, ஹேமந்த் எதுக்காக, அதாவது அன்னைக்கு சித்ரா தற்கொலை செஞ்சுக்கிட்ட அந்த நாளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு எதுக்காக அன்னைக்கு அவர் வந்தார் அப்படின்னா, அந்த வீட்டுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கிறதுக்காக தான் அவர் போயிருந்துருக்கிறாரு. ஆனால் ஷூட்டிங் நடக்கக்கூடிய அந்த செட்டுக்கு வந்து அவர் போல, வேற யாரையோ ஒரு நபரை தான் அனுப்பி சித்ரா கிட்ட அந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட் பேப்பர்ஸ், அந்த அக்ரிமெண்ட் லோன், அந்த 1 கோடி ரூபாய் வீட்டுக்கான அந்த அக்ரிமெண்ட் லோன் இதெல்லாம் அடங்கிய அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஆளை அமுச்சு அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கி ஹேமந்த் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா சித்ரா ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த செட்டை விட்டு வெளியில் வந்து ஹேமந்தோடு சேர்ந்து காரில் போயிருந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் அங்கே ஹோட்டல் ரூமுக்கு வந்து போயிருந்துருக்கிறாங்க. ஆனால் இதில் ரேகா நாயர் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த அன்டயத்தில் உடனடியாக சித்ராவுடைய அந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸை ஹேமந்த் வாங்கிறதுக்கு ஆள் அனுப்பினதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை சித்ராவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ்லாம் இப்போவே நம்ம பேரில் வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து அவர் பண்ணாரா ஹேமந்த் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை ரேகா நாயர் இந்த விசாரணையில் எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு உண்மையையும் ரேகா நாயர் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி ஹேமந்துடைய பெற்றோர்லாம் சொல்கிறாங்க ஹேமந்த் வந்து எப்போவாவது தான் குடிப்பார் அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், ஹேமந்த் எப்போவாவது குடிக்கக்கூடிய ஆள் இல்லை, டெய்லி ஹேமந்த் வந்து குடிப்பார். அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, பல பேரை வந்து மிரட்டி தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறாரு. நேர்மையான முறையில் அவர் எந்த ஒரு விஷயமும் வந்து செய்யலை. இது எல்லாத்தையுமே திருமணத்துக்கு முன்னாடி, அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி, சித்ரா கிட்டேயும் சரி சித்ராவுடைய பெற்றோர்கிட்டையும் சரி ஹேமந்த் மறைச்சிட்டாரு. தான் என்னமோ ஒரு நேர்மையான தொழில் பண்ணுற மாதிரியும், ராமச்சந்திரா காலேஜில் இந்த மெடிக்கல் சர்க்கியூட் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி, பொய்யான விஷயத்தை சொல்லி, அதுக்கப்புறமா தான் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய விஷயத்தையும், மிரட்டி நிறையா பேர்கிட்ட வந்து பணம் வாங்கி சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் ஹேமந்த் வந்து சொல்லியிருந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹேமந்துடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா, சித்ராவுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உங்களுடைய மகளை நாங்கள் எங்களுடைய மகள் மாதிரி பார்த்துப்போம், எங்கள் மகனுக்கும் உங்கள் மகளுக்கும் சண்டை வந்தால் கூட உங்கள் மகளுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் பேசினாங்க. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் சித்ரா உயிரே போயிருக்கு. இப்போ கூட சித்ராக்கு ஆதரவாக சித்ராவுடைய இந்த மரணத்துக்கு ஒரு நியாயம் கேட்டு ஹேமந்துடைய பெற்றோர் வந்து போராடலை. இதிலேருந்தே தெரியலையா ஹேமந்தும் அவங்களுடைய பெற்றோரும் எவ்வளவு மோசமான மனுஷங்களாக வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. அதேமாரி ஹேமந்தும் சித்ராவும் வீடு இருக்கும்போது, 1-2 வீடு இருக்கும்போதுமே கூட எதுக்காக ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹேமந்த் என்ன சொல்லியிருந்திருக்கார் அப்படின்னா, சித்ரா கிட்ட நான் இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா உங்கள் அம்மாலாம் இருக்காங்க, உங்கள் அப்பா எல்லாருமே இருக்காங்க, என்னால் சுதந்திரமாக இருக்க முடியல, என்னால் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட முடியல, அதே மாதிரி நான் விருப்பப்பட்ட சாப்பாடு வந்து சாப்பிட முடியல, என்னுடைய ஃப்ரீடம் வந்து பாதிக்கப்படுது, அதனால் நம்ம ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஹேமந்த் தான் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கவே செஞ்சுருக்காரு. ஆரம்பித்து சித்ராவும் அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால வேறு வழி வந்து தெரியாமல் அவரை கூட்டிகிட்டு அவர் நம்பி சித்ராவும் அவரோட போய் அந்த ஹோட்டல் ரூமில் தங்கியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாட்களாக அந்த ஹோட்டலில் தான் வந்து ரெண்டு பேரும் வந்து தங்கியிருந்திருக்காங்க. இப்படி சித்ராவை தான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் ஆடக்கூடிய கைப்பாவையாக மாற்றிட்டார் ஹேமந்த் அப்படிங்கிறதையும் ரேகா நாயர் இந்த விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஹேமந்துக்கும் சித்ராவுடைய அம்மாவுக்கும் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பஞ்சாயத்தை பார்த்து சித்ராவால் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப குழப்பம் வந்துடும். அதனாலேயே ஹேமந்த் சொன்னதை கேட்டுட்டு ரூமில் போய் தங்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறமும் ஹேமந்த் கேட்கும் போதெல்லாம் பண உதவி செஞ்சு ஹேமந்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்து அவ்வளோ நல்ல விதமாக ஒரு நல்ல ஒரு துணைவியாக அவங்க இருந்தபோதும், ஹேமந்த் சித்ராவை இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கினது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு பாவம்.
இந்த ஒவ்வொரு பாவ செயலுக்கும் ஹேமந்த் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது அந்த விசாரணையில் ரேகா நாயர் தெரிவிச்சிருக்காங்க. ரேகா நாயரை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஷீலா அவர்கள், அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஷரண்யா அவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹேமந்த் மேலே தான் முழு தவறுமே இருக்குது, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி சித்ராவுடைய பெற்றோர் ஹேமந்த் பற்றின அந்த முழு உண்மைகளையும் வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஹேமந்த் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு பயந்துட்டு அவங்க அதை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லியும் இவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹேமந்த் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் உருப்படியாக போகலை, அவர் செஞ்ச ஒரே வேலை கட்ட பஞ்சாயத்து மட்டும்தான், இதை தவிர வேறு எந்த வேலையும் அவர் வந்து செய்யலை. அதே மாதிரி சித்ராவுடைய பெயரை பயன்படுத்தி ஊர் முழுக்க கடன் வாங்கினதும், அதே மாதிரி சித்ராவை அடிக்கடி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணதும், அவங்கள நிம்மதி இல்லாமல் செஞ்சதும் தான் ஹேமந்த் பண்ண ஒரே விஷயம், இதை தவிர வேறு எதையுமே அவர் வந்து உருப்படியாக வந்து செய்யலை. அதே மாதிரி அடிக்கடி பொசசிவ்னஸை வெளிப்படுத்திகிட்டே இருந்து சித்ராவை ரொம்பவும் டிப்ரெஷனுக்கு ஆளாக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் இவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்றைய தினம் December 25 சித்ரா தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் மறுபடியும் வந்து போலீஸார் அந்த ஊழியர்கள்கிட்டையும் ரிசப்ஷனிஸ்ட்கிட்டையும் ரூம்பாய்கிட்டையும் பல கேள்விகள் கேட்டு அவங்கக்கிட்டேருந்து இன்னும் பல உண்மைகளையும் கலந்துருக்காங்க. அதேமாதிரி ரிசப்ஷனில் இருந்த அந்த கேமராவில் அந்த காம்பவுண்ட் சுவரில் ஒரு மர்ம நபர் ஏறி குதித்து சித்ராவுடைய ரூமில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பழுதாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபருடைய அந்த புகைப்படத்தையுமே வந்து அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த மர்ம நபரை தேடக்கூடிய வேலையிலையுமே போலீஸார் இப்போது தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் விசாரணை டீம்லேருந்து வெளிவந்திருக்கு. மேலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் பல பேர், அதே மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் நிபுணர்கள் எல்லாம் இதில் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சி இப்போது விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது தற்கொலை அப்படிங்கிறது கிடையாது, தற்கொலைக்கான ஒரு சாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை, அவங்க தன்னைத்தானே தாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது தூக்கு மாட்டி கொண்டதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் உடம்பில் பல இடங்களில் காயங்கள் மட்டுமே இருக்குது அப்படின்னா சித்ரா கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க, ஹேமந்த் மற்றும் பல அரசியல் புள்ளிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய எல்லா பேரையுமே வந்து கைது பண்ணி அவங்களுக்கான தண்டனை வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத இந்த விசாரணை டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் கிடைச்ச தகவல்கள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாரணை டீம் இன்னமும் தீவிரமாக இந்த விசாரணையை முடுக்கிவிட்டு இன்னும் பல தேடுதல் வேட்டிலையும் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேலும் சித்ரா தற்கொலை செஞ்சது கொண்டதுக்கான அந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்க தற்கொலை செஞ்சு கொண்ட நாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நாள்லேருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் முழுக்கவே அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் அரசியல்வாதிகள்கிட்டருந்து வந்திருக்கு. அது எல்லாமே ஹேமந்த் வாங்கின அந்த கடனை திருப்பி கேட்கறதுக்காக தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் கால்ஸ் பூரா வந்திருக்கு. காரணம் அவர் கடன் வாங்கினது பூரா சித்ராவுடைய பேரை சொல்லி தான் வந்து வாங்கியிருந்திருக்காரு. அதுலேயுமே வந்து அவங்க ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அதே மாதிரி இளம்பை தமிழ்ச்செல்வன் அவருக்கும் சித்ராக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் அது பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து ஏற்பட்டுருக்கு ஒரு சில பர்சனலான ஒரு காரணங்கள்னால. அதனால் இந்த ஒரு ஹேமந்தோடைய இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் அவருமே வந்து இருக்கார் அப்படின்ட்டும் இந்த விசாரணையில் ஒரு சில முக்கியமான நபர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த விசாரணையில் இன்னும் பல திருக்கிடும் தகவல்கள் வந்து வெளிவந்துடும் அப்படின்னும் தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய பெயர்களில் பல பேரையும் போலீஸார் வந்து தீவிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள இப்போவே நம்ம வெளியில் சொல்ல வேணாம், அவங்களுடைய பேரை சொன்னால் அலர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பேரை மட்டும் சொல்லாமல் இருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையுமே கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கொத்தாக கைது செய்யப்பட்டு அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும், சித்ரா அவங்களுக்கான நியாயமும் கிடைக்கும் அப்படிங்கிறது விசாரணை டீமில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இப்போது உறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல். இது சித்ரா ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக சித்ரா அவங்களுக்கான நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த வீடியோ பெற்றவங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சித்ரா அவர்களுடைய மரணத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி சித்ரா கேஸில் இருக்கக்கூடிய உண்மையான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையை நோக்கி பயணிப்போம். நன்றி.